ஒரு தனி மனிதர் இருபத்தஞ்சு ஆண்டுகள் முன்னாடியே வந்து திரைப்படம் சொல்லிட்டு வேற வழியெல்லாம் உயிர் இருக்கிற மாதிரி இந்த மருத்துவமனை தான் போன உயிரை சும்மா செயற்கை காத்து கொடுத்து வச்சு காசு வாங்குற மாதிரி தான் பண்ணிட்டு தான் உண்மை. இதுக்கு உண்மையிலே ஒரு என்னை போல ஒரு சாதாரண தலைமை எவ்வளவு நெருக்கடி இருந்தால் எவ்வளவு நெருக்காவது ஆசையாக அவங்க இதை வச்சு வியாபாரம் பண்ணலாம் வந்து இல்லை ஏன் அதை யாரும் செய்யல தொடங்கி எரியற ஒண்ணு முடிஞ்ச வரைக்கும் லாபம் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து போனதான் விவசாயி ஒரு பொருளை உற்பத்தி பண்றாங்க அவன் குடும்பம் என்னாச்சு நடக்கிறான் அவன் வயது இருந்து ரோட்டில் கொண்டு போவான் அதே ஓடி ஆட்ட போனதான் அப்படித்தான் இருக்கிறவங்க எல்லாரும் செய்யறாங்க யாரும் சொல்லி வாரத்துக்கு அஞ்சு பேர் பிச்சைக்காரன் இப்படி எத்தனை பிச்சைக்காரனை பாக்குறீங்க இப்படி பிச்சைக்காரன் விளையாடிக்கிட்டே போறதா இருக்கிறே இதுக்கு யாருக்கும் வரலங்கிறது உண்மை ஒரே ஒருத்தர் கூட இதை தடுத்து நிறுத்தறதுக்கு முன் வரல எங்களால முடிஞ்சதெல்லாம் போய் மனுதான் கொடுக்க முடிஞ்சது மனு கொடுத்த என்ன வரும் அன்னைக்கு பத்திரிகை வரும் ஒரு ஒரு பேட்டி வரும் அறிக்கை வரும் முடிஞ்சு போச்சு இது மக்கள் கிட்ட போய் மக்களுக்கான திரைப்படம் இது மக்கள் பேருக்கு அறிவியல் இருக்கிற ஒரு உலகம் வந்து திரைப்படத்தை திரையில தான் பார்க்கணும்னு சொல்லிச்சா பெரிய திரையில அப்படிலாம் ஒண்ணு கிடையாது நீ கைபேசியிலே பார்த்துட்டுதான் நாளைக்கு ஒரு காத்துல பார்ப்போம் நீ இதுக்கெல்லாம் வந்து எந்த கட்டுப்பாடு யாரும் விதிக்க முடியாது பிரமண்டு ராஜன் சொன்னார் பாருங்க ஐயா அவர்கள் மூணு படம் தயாரிக்கிறாங்க நிறைய தயாரிப்பாளர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய படைப்பாளிகள் எங்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து திரைப்படம் எடுக்க எடுக்க ஆளுல எடுக்க அந்த வாங்க அப்புறம் அதை திரையரங்கம் தர மாட்டாங்க மக்கள் பார்க்க தயாரா இருக்காங்க அப்ப யார் தடை தடையா படத்தை பார்க்க மக்கள் தயாரா இருக்காங்க இவங்களுக்கு பிடிச்ச நாலு நடிகரே வச்சு படத்துக்கு முடியுமா அதுக்கு ராமசாமி படம் கண்டுபிடிச்சாரு திரைப்படம் முகத்தையே பார்த்து எடுத்துக்கிட்டே இருக்க அதாவது புது நடிகர்களை வச்சு ஏழாவது அதுவும் ஏழாவது அது ஒண்ணு பிரமாதமா இல்லை அப்படி என்ன நம்ம நேரத்தை பணம் சந்தர் அதுவும் இல்லை இது ஒரு மாற்றங்கள் எப்பவுமே ரொம்ப தாமதமா அந்த மாற்றத்தை சேர தொடங்கி எங்கேயோட மொழியில் அந்த மாற்றம் அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி பெருமை என்னன்னா சேரனுக்காக இந்த தானம் வந்திருக்காங்க சரதுமரம் வந்திருக்காங்க நம்ம இயக்குநர் சொல்றதுனா இதை விட வேற என்ன பண்ணணும் ஒரு திரைப்படத்தை உருவாக்குறவங்க தயாரிப்பாளர் முதலீடு நிறைய இயக்கம் எல்லாருக்கும் வந்தாச்சு இன்னைக்கு முடிஞ்சு போச்சு இதன் மூலமாக என்ன தெரியுமா வரப்போகுது எல்லாம் காசு சம்பாதிக்கிறதையும் பேசிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் மக்களுக்கு காண்பிக்கப்பட வேண்டிய சினிமாவும் நம்ம காட்டவே இல்லை 1940களில் எடுத்த ஒரு திரைப்படத்தை கூட இன்னைக்கு நம்ம எடுக்கலாம் இதுக்கு தடையா இருப்பதே இந்த வணிக முறை தான் முதல்ல மக்களுடைய ஒட்டுமொத்த ரசனையை படைக்க போறோம் இந்த சீட்டு நான் சொல்றேன் என்ன படைப்பாய் நினைக்கிறான்னு பார்ப்பான் நடுவில் யாரும் யார் தடுக்க நான் என்ன நினைக்கிறேங்கிறத அவன் பார்ப்பான் அதுதான் நான் சொல்லுவாங்க எத்தனை படைப்பாளி நிறைய உருவாகிட்டு இருக்கான் வந்துகிட்டே இது ஒரு மிகப்பெரிய முயற்சி இவங்க வந்திருக்காங்க இவங்க எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்றேன் ஏன்னா இது சேர அந்த முன்னோட்டத்தை காட்டினா இருப்பாங்க எவ்வளவு உழைக்கும் எல்லாரும் அவர் ஒரு படத்தை எடுத்துட்டு தான் உழைச்சிருக்காங்க நம்ம அது ஒண்ணு ஆனா ஒட்டுமொத்த ஒரு திரையுலகம் இந்த வேடிக்கை தான் பார்க்க முடிஞ்சு குற்றசாட்டு ஆனால் இன்றைக்கு அதை கொண்டு வந்து நெருங்கியாச்சு இனியில
கைவிடக்கூடாது. என்ன போன்ற கலைஞர்கள் அவருடைய பின்னணி இருப்பாங்க. எத்தனை படம் சொன்னாலும் சேரனுக்கு நான் வந்து எடுத்துக் கொடுப்பேன். இது சேரனுக்கு எடுக்கிறது இல்லை, மக்களுக்கான நேரடியான சீக்கிரம் வச்சு கொடுப்பாங்க. 10 லட்சம் ரூபாயில படம் எடுக்க முடியும். சென்றாண்டு தேசிய திரைப்பட விருதுல நான் கிட்டியாக சொல்றேன், தேசிய திரைப்பட விருதுல வந்து சேர்பர்சன் நான் போயிருக்கிறேன். அப்ப இந்த இறுதியா முடிவு பண்ண வேண்டிய கட்டம் மாநிலங்களெல்லாம் தாண்டி இறுதியா அந்த போட்டி ரொம்ப கடுமையா இருக்கு. அப்போ ஒரு திரைப்படம் ஒதுக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. அப்ப அதுக்கு 2 வாக்கு தான், நான் ஒன்று அசம்பிளி, மீதி 9 வாக்குகள் அதுக்கு பேர விருதுக்கு போறோம். அப்ப நான் அதை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஏன் இந்த படம் முக்கியமான படம் தயவு செய்து புரிஞ்சுக்கிறேன். சரி, கடைசியாக எல்லாரும் முடிவு வச்ச பிறகு அது ஒப்புதல் கிடைச்சது. அந்த ஒரே படம் தான் இந்தியாவில் 300 கோடியில் 200 கோடியில் எடுத்த படம் இல்லை, அந்த ஒரு படம் 17 லட்சம் ரூபாயில் எடுத்த படம் தான் ஆஸ்கார் பச்சன் தான். அது விருது கிடைக்கல, அது வேற விஷயம். ஏன் சொன்னா பணம் இருந்தால் படம் எடுக்கலாம்ன்றதுலாம் இல்லை, சிந்தனை முக்கியம். அந்த சிந்தனையுடைய ஊற்றுக்கு ஒரு வடிவத்தை உருவாக்கியிருக்கு இந்த சீட்டு சேரன் வாழ்க்கை சீட்டு வச்சு விளாட்ணும்னு நினைக்கிறேன்.